வணக்கம் நண்பர்களே, உங்களை ஜெமி ரேபிட்ஸ் அண்ட் பேட்ஸ் ஃபார்முக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முயல் குட்டி போட்டு தன்னுடைய குட்டியை அதுவே சாப்பிட்ருது அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. அது குறித்து தான ஒரு காணொளி தான் நான் உங்களுக்கு இப்போ காண்பிக்கிறேன். இது வந்து முயல் குட்டி போட்டுட்ருக்கிற டைமில் எடுத்த ஒரு வீடியோ. பொதுவாக முயல் வந்து ஏர்லி மார்னிங் அல்லது நைட் மிட் நைட் இந்த மாதிரி வேலைகளில் தான் முயல் குட்டி போடும். பகலில் பொதுவாக போடாது. இது ஒரு காலையில் ஒரு 6-7 மணி போல் போட்டுட்ருக்குது. இதை நான் உங்களுக்காகவே வெயிட் பண்ணி இந்த வீடியோவை நான் எடுத்தேன். ஆக்சுவலாக இப்போ தான் போட்டுட்ருக்கு. 1-2 குட்டிங்க வெளியில் வந்த குட்டிங்களுக்கு பால் ஊட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த முயல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பிளேஸில் வளர்கிற முயல். இது ஒரு அதுவே அதுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு மரம் இதுக்கு அடியில் போய் அதுவே என்ன பண்ணுது, ஒரு நெஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கு. அதனுடைய முடிகள் எல்லாம் பிச்சு வச்சு ஒரு நெஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் குட்டிகளை போட்டுட்ருக்குது. நீங்கள் கேஜில் வளர்க்குறவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் அது கூண்டுக்குள்ளடியே குட்டி போடும். அதில் ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் ஒன்று வைப்பாங்க, அதிலே குட்டி போட்டு பால் ஊட்டிக்கும். சிலவங்க அந்த குட்டிகளை தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணிவிட்டு அப்புறமா தாய் முயலை கொண்டு வந்து பால் ஊட்டுவாங்க. இது ஒரு வளர்ப்பு முறை. இது ஓப்பன் பிளேஸில் வளர்க்குறவங்க அதுவே குட்டி போடுறது மாதிரியான வளர்ப்பு முறையில் இந்த மாதிரியான குட்டிகளை போடும். இப்போ பாருங்கள், அது குட்டிங்களுக்கு அதை வந்து அதனுடைய மேலே இருக்கக்கூடிய பிளட்டெல்லாம் அது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா முயலோட வாயிலே உங்களுக்கு பிளட்டு தெரியும். ஆக்சுவலாக என்னென்னா, முயல் குட்டி போட்டு முடிஞ்ச உடனே ஒரு தசையான ஒரு கட்டியான ஒரு சதைப்பு வந்து விழும் அதுக்கு இதில். அதை வந்து முயல் சாப்பிட்ரும். ஆக்சுவலாக இப்போ ஆடு மாடெல்லாம் வளர்ச்சிருக்கவங்களுக்கு தெரியும், நஞ்சு விழுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முயலுக்கும் விழும், அதை அது சாப்பிடும். கிட்டத்தட்ட முயல் மாதிரி, முயல் குட்டியே மாதிரி அளவுக்கு தான் இருக்கும் அந்த கட்டி சதையும். அப்போது ஒரு சில டைமுங்களில் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக தவறுதலாக அதை சாப்பிட்றதுக்கு பதிலாக குட்டிங்க மேலே கடிப்பட்டுருமே தவிர எந்த காரணம் கொண்டும் முயல் தன்னுடைய குட்டிகளை சாப்பிடாது. நிறைய பேர் இப்போ பார்ப்பாங்க, அந்த கட்டி துண்டுகளை பார்த்துட்டு ஐயோ முயல் குட்டிகளை சாப்பிட்ருச்சு மீதம் கிடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. ஆண் முயலும் குட்டிகளை சாப்பிடாது, பெண் முயலும் குட்டிகளை சாப்பிடாது. அது ஒரு கற்பனையான ஒரு கட்டுக்கதை. அதனால் நீங்கள் அதை யாரும் நம்ப வேண்டாம். தயவு செஞ்சு முயல் வந்து தன்னுடைய குட்டிகளை சாப்பிடவே சாப்பிடாது. நான் சொன்ன மாதிரி பண்ணும்போது அது தவறுதலாக நடக்கிற சில இன்சிடெண்ட்னால் அந்த மாதிரி முயல்கள் கடிபடுறதுக்கான குட்டிகள் கடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 6 குட்டிகளை போட்டிருக்குது. இப்போ நான் கிட்ட போய் கேமரா எடுத்தோம்னா என்ன பண்ணிருச்சு, அது ஓடி போயிடுச்சு. நான் திரும்ப அந்த குட்டிகளை அதே இடத்துல வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வந்து அது திரும்பியும் பால் ஊட்ட ஆரம்பிச்சிடும். நான் அதை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 15-30 ஒரு மாதத்துக்குள்ளாடி குட்டிங்க நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும்.